நம்ம பார்க்கக்கூடியது இந்திய அரசியல் அமைப்போட எட்டாவது அட்டவணையை பார்க்க போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா ஓகேங்களா ஒரு சின்ன சப்ஜெக்ட்னாலும் இதுலேருந்து அடிக்கடி கேள்வி கேட்பாங்க அதாவது எட்டாவது அட்டவணை எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழிகளை பற்றி சொல்லுது தேசிய மொழிகளை பற்றி விவரிக்குது எட்டாவது அட்டவணையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணக்குள்ளே பதினாலு மொழிகள் இருந்தது பதினாலு மொழிகள் இருந்தது இப்போ அதில் எத்தனை மொழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது இருபத்தி ரெண்டு மொழிகள் இப்போதைக்கு இருக்குது ஓகேங்களா தொடக்கத்தில் பதினாலு இப்போ இருபத்தி ரெண்டு இப்போ இந்த இணைச்சதை பற்றி கேப் கேள்வி கேட்பாங்க ஓகேங்களா எட்டாவது அட்டவணையில் சிந்தி மொழி முத முதல்ல சிந்தி மொழி இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சிந்தி மொழி சேர்த்துக்கிட்டாங்க அது வந்து எந்த சட்டத்திருத்தம்னு கேட்பாங்க ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இருபத்தி ஓராவது சட்டத்திருத்தம் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஓகேங்களா எட்டாவது பட்டியலில் மணிப்பூரி நேபாளி ஓகேங்களா மணிப்பூரி நேபாளி மொழிகள் அதுக்கப்புறம் இது சேர்க்கப்பட்ட ஆண்டு கேட்பாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மூன்று மொழிகளை சேர்த்துருப்பாங்க மணிப்பூரி நேபாளி கொன்கணி ஓகேங்களா கொங்கனி அப்படிங்கிற மொழிகள் சேர்த்துருப்பாங்க எழுபத்தி ஓராவது சட்டத்திருத்தம் எழுபத்தி ஓராவது சட்டம் இதில் வந்து நான் கொன்கணி விட்டுட்டேன் அதனால் இதை சேர்த்துக்கங்க ஓகேங்களா மணிப்பூரி நேபாளி கொண்கணி ஓகேங்களா எழுபத்தி ஓராது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி ஓராது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் வந்து ஒரு நான்கு மொழிகளை இணைப்ப இணைப்பாங்க நான்கு மொழிகள் போடோ டோகிரி மைத்திலி சாந்தலி ஓகேங்களா பிடிஎஸ்எம் அப்படின்னு நாம வச்சுங்க போடோ பிக்கு வந்து போடோ டிக்கு வந்து டோகிரி எஸ்ஸுக்கு வந்து சாந்தலி எம்முக்கு வந்து மைத்திலி பிடிஎஸ்எம் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க தொண்ணூற்றி இரண்டாவது திருத்தம் அதுக்கப்புறம் அந்த லாங்குவேஜில் இன்னும் ஒரு திருத்தம் வரும் அது வந்து தொண்ணூற்றி ஆறாவது திருத்தம் நைன்டி சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்னென்னா ஒரியா அப்படிங்கிற ஒரியான்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க இதுக்கு முன்னாடி மொழியை அதை வந்து ஒடியா அப்படின்னு மாற்றிருப்பாங்க ஓகேங்களா ஒடியா அப்படின்னு மாற்றிருப்பாங்க தொண்ணூற்றி ஆறாவது சட்டத்திருத்தம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு நினைக்கிறேன் இயரை பார்த்துருக்கேன் ஆனால் அமெண்ட்மெண்ட் கரெக்ட் தான் தொண்ணூற்றி ஆறு இந்த இருபத்தி ரெண்டு மொழிகள் இப்போ கணக்கு பண்ணிங்கன்னால் தெரியும் ஓகேங்களா பதினைஞ்சாவது மொழியாக சிந்தி வந்திருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மூணு மொழி இணைச்சிருப்பாங்க பதினெட்டு மொழிகள் ஆகியிருக்கும் அந்த மூணு மொழிகள் வந்து நம்ம அதில் சொல்லியிருப்போம் ஓகேங்களா அந்த மூணு மொழிகள் அதுக்கப்புறம் ஒரு நாலு மொழிகள் அப்புறம் வந்து நாலு மொழிகள் இணைச்ச உடனே இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சு பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு ஓகேங்களா இப்போ இருபது இருக்கிறது இருபத்தி ரெண்டு ஓகேங்களா இந்த கணக்கெலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டானது அடிக்கடி கேள்வி கேட்கக்கூடிய செக்ஷன் ஓகேங்களா அந்த ஸ்லைடு அப்படியே வந்து ஸ்க்ரீன் எடுத்து வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ